ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அழகில்லம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்த ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு அறிகுறிகள் டெஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு Wives Tales அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்து அனாமலி ஸ்கேன் எடுத்தோன்னே பாயா கேர்ளா அப்படின்னு ஜெண்டர் சொல்லிடுவாங்க ஆனால் ஃபாரண்டில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா அந்த ஜெண்டர் சொல்கிறதுக்கு ஒன் வீக்கு முன்னாடி இந்த இருபத்தி அஞ்சு சிம்டம்ஸு டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுப்பாங்களாம் எழுதிட்டு மேலே பாய் கேர்ள் அப்படின்னு போட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அந்த டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத எஸ்ஆர்னு போட்டுகிட்டே வருவாங்களாம் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுண்ட் பண்ணும்போது பண்ணும்போது பாயோட கவுண்ட் நிறைய இருந்தால் ஓகே நமக்கு பாய் பேபி அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்களாம் இல்லை கேர்ளில் வந்து அந்த போட்ட கவுண்ட் வந்து கேர்ளில் வந்து கூட வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேர்ள் பேபி அப்படின்னு அவங்க வந்து கெஸ் பண்ணி வச்சுப்பாங்களாம் கெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து அனாமலி ஸ்கேன் எடுத்துட்டு அந்த ஜெண்டர் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமாமா அதே மாதிரி இப்போ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா கையில் ஒரு நோட்டு பென்சில் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கேமாக ஃபன்னாக எடுத்துக்கோங்க இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சிம்டம்ஸ் அண்ட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து எஸ்ஆர் நோன்னு அந்த நோட்டில் போட்டுகிட்டே வாங்க லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணி பாருங்கள் எந்த கவுண்ட்டு பாயில் கவுண்ட் அதிகமாக வருதா கேர்ளில் வந்து கவுண்ட் அதிகமாக வருதான்னு பாருங்கள் அதை வச்சு நீங்கள் சின்னதாக ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நான் சொல்ல போகிற டுவெண்ட்டி ஃபைவ் சிம்டம்ஸ் அண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது உங்களுக்கு தெரியாதது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் பக்கத்து வீட்டில் பார்ட்டிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து நான் கன்சீவாக இருக்கும் போது இது இதெல்லாம் இப்படி இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது எல்லாத்தையும் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நம்ம சேனலில் எல்லா விதமான ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோ அண்ட் குழந்தை வளர்ப்பு வீடியோ எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் டெஸ்ட்டு அதாவது பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய ஸ்மெல் வரும் நம்மளால் சாப்பிடவே முடியாது ஆனால் கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் வந்து பூண்டு அதிகமாக அவங்களால சாப்பிட முடியுது ஆனால் ஸ்மெல்லு வரவே இல்லை அப்படின்னா அவங்க வயிற்றுல இருக்கிறது கேர்ள் பேபி அப்படின்னு அர்த்தம் அப்படி பூண்டு அதிகமாக சாப்பிட்றாங்க ஆனால் நல்ல ஸ்மெல்லு வருது அப்படின்னா அவங்க வயிற்றுல இருக்கிறது பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெண்டு பாப்பாக்குமே நான் வந்து நல்லா பூண்டு சட்னி அந்த பூண்டு குழம்பு அதெல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து வந்து நிறைய வந்தது செகண்ட் பாப்பாக்கு அந்த பூண்டு ஸ்மெல்லே வந்து சுத்தமாக வரவே இல்லை செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட சேர்ந்து வெயிட் போட்டால் அப்போது உங்கள் வயிற்றில் இருக்கிறது கேர்ள் பேபின்னும் அப்படி ஹஸ்பண்ட் வந்து உங்களோட சேர்ந்து வெயிட் போடாமல் எப்போதும் போல் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் டெஸ்ட்டு அதாவது உங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு இல்லைனா மேரேஜ் ரிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் படுத்துட்டு உங்கள் பெல்லி மேலே வந்து உங்கள் ஹஸ்பண்டை அந்த ரிங்கை வந்து ஒரு நூலில் கட்டி இப்படி ஆட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ரிங்கை வந்து சர்க்கிள் மாதிரி சுற்றுனுச்சின்னா உங்கள் வயித்தில் இருக்கிறது கேர்ள் பேபி அப்படின்னும் அந்த மாதிரி சர்க்கிளாக சுற்றாமல் பேக் அண்ட் ஃபோர்த்து அதாவது நீல வாக்கில் முன்னாடி பின்னாடி அப்படி போச்சுன்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை வந்து பிபிலாம் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ண முடியும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து செக்கப்புக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பிபி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க பிளட் ப்ரெஷர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி எடுக்கிற அந்த பிபி வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பிபியை விட அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் இல்லைன்னா செவன் மந்த்து அப்போ வந்து செக் பண்ணுவீங்க இல்லையா பிபி அப்படி செக் பண்ணும்போது அந்த பிபி வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பிபி விட ஹையா இருந்தா அது வந்து பாய் பேபி அப்படின்னும் அப்படி ஹையா இல்லாம சேம் பிபி இல்லைன்னா லோவா இருந்தா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸு நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறீங்க என்ன நடந்தாலுமே உங்களை திட்டுனா கூட அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப கோவம் வராமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்கிறது பாய் பேபி அப்படின்னும் இல்லைன்னா ரொம்ப அவுட்டாக ரொம்ப கோவமாக இருக்கீங்க எதுவுமே நடக்கலை ஆனாலும் ஒரு மாதிரி அவுட்டாக இருக்குது டென்ஷனாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கேர்ள் பேபியை வயிற்றில் வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்து சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் கேலண்டரும் மாயன் கேலண்டரும் சைனீஸ் கேலண்டர் வந்து கூகுளில் நீங்கள் சைனீஸ் கேலண்டர்னு போட்டிங்கனாலே ரீசெண்டாக இருக்கிற சைனீஸ் கேலண்டர் வந்து வரும் அதில் வந்து உங்களோட கருவுற்ற வயது இருக்கு இல்லையா அந்த வயதையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்கள் ஏஜையும் வச்சு அந்த கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பாயா பே கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி மாயன் கேலண்டரில் வந்து உங்களோட ஏஜு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க இல்லையா மந்த்து அந்த மந்தோட நம்பரு அந்த நம்பர் நம்பரும் ஏஜும் வந்து ஆட் ஆட் அப்படின்னு இருந்தால் கேர்ளு ஈவன் ஈவன் அப்படின்னு இருந்தால் கேர்ள் ஆடு ஈவன் இல்லைன்னா ஈவன் ஆட் அப்படின்னு இருந்தால் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க சைனீஸ் கேலண்டரில் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எப்படி பார்க்குறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து சைனீஸ் கேலண்டர் வந்து கரெக்டாக இருந்தது ஆனால் செகண்ட் பாப்பாவுக்கு கரெக்டாக இல்லை பட் ரெண்டு பாப்பாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாயன் கேலண்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது உங்கள் கனவுல அதிகமாக வந்து பாய் பேபி வருது இல்லை பாய் பேபி பிறக்கிற மாதிரி கனவு வருது இல்லை பாய் பேபி ரிலேட்டடாக கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேர்ள் பேபி பிறக்குமா அப்படி இல்லாமல் உங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்கிற மாதிரி இல்லை கேர்ள் பேபிக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கேர்ள் பேபி கனவு வந்தா அப்படியே ஆப்போசிட்டா பாய் பேபி வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாப்பாக்கு வந்து கனவு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை பட் ஆனால் செகண்ட் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பாய் பேபி பிறக்கிற மாதிரியே நிறைய கனவு வந்தது ஆனால் ஆப்போசிட்டா கேர்ள் பேபி பிறந்தாங்க அடுத்து நைன்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஒரு செவன்த் எயித்து நைன்த்து மன்த்லெலாம் காலு கணுக்கால் எல்லாமே வந்து ரொம்ப வீங்கி இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும் எந்த வீக்கமுமே இல்லை எப்போதும் போல் தான் கால் இருக்குது அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டென்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு உங்க பாடி டெம்ப்ரேச்சரு ரொம்ப கோல்டாக ஐஸியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும் அப்படி இல்லாமல் உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹீட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து லெவன்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா இது வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க பேக்கிங் சோடாவை உங்கள் யூரின்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டீங்க அப்படின்னா அது நல்ல மேலே வந்து பபுள் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பாய் பேபி இருக்குது அப்படின்னும் வித மாற்றமுமே இல்லாமல் நீங்கள் போட்ட பேக்கிங் சோடா அப்படியே போய் அடியில் தங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்தது டுவெல்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி பேபி இருக்குது ரெண்டாவதாக வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு பையன்கிட்டயோ இல்லை பொண்ணுக்கிட்டையோ நீங்கள் கன்சீவ் ஆன உடனே உனக்கு வந்து தம்பி வேணுமா இல்லை தங்கச்சி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எனக்கு தம்பி வேணும் இல்லை தங்கச்சி வேணும் அப்படின்னு எதை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து பிறப்பாங்க இது வந்து என்னோடய எக்ஸ்ப்ரூவாக தான் இருக்குது ஏன்னால் நான் கன்சீவ் ஆனதுமே என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா கிட்ட உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு தங்கச்சி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு செகண்ட் வந்து பாப்பா தான் பிறந்தாங்க இது எனக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு அடுத்தது தேர்ட்டீன்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் மந்த்தில் இல்லைன்னா வந்து நைன்த் மந்த்தில் வளகாப்பு போடுவாங்க இல்லையா அப்போது நம்ம கையில் வந்து நிறைய வந்து அந்த கிளாஸ் வளையல் போட்டிருப்போம் நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறது துணி தோக்கிறது அந்த மாதிரி வேலைகள் வந்து நிறைய வீட்டில் செய்வீங்க அப்படி செய்யும்போது நீங்கள் போட்டிருக்கிற வளையல் வந்து நிறைய வளையல் உடஞ்சிது அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னும் வளையல் வந்து ரொம்ப உடையாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னும் சொல்லுவாங்க இது எனக்கு வந்து உண்மையாக தான் இருந்தது இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி வந்து சொல்லுவாங்க நான் வந்து வாக்கிங் போகும்போது சொல்லுவாங்க உன்னை உனக்கு போட்ட வளையல் வந்து அப்படியே இருக்குது உடையவே இல்லை உனக்கு வந்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஃபோர்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங்ஸு இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஸ்வீட்டு அதே மாதிரி புளிப்பு ரொம்ப வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னும் இல்லை காரமாக உப்பு அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்து ஃபிஃப்டீன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாதம் ஸ்கின்னு எல்லாமே வந்து ரொம்ப கிளம்ஸியாக ட்ரையாக இருந்துச்சு அதாவது வெடிப்போட இருக்குது அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் ஸ்கின்னு பாதம் எல்லாமே அழகாக தான் இருக்குது அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னும் சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் கால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது அப்படின்னா அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னும் சில்ட்ரன் இல்லாமல் நார்மலான இதில் இருக்குது அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிக்ஸ்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ்ஸு உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மார்னிங் வந்து ரொம்ப கொமட்டல் இருக்குது மயக்கம் இருக்குது அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னும் அந்த மாதிரி மார்னிங் சிக்னஸ் ரொம்ப இல்லை அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து செவன்டீன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பேபிலாம் எப்படி தூங்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயதில் இருக்கிறது கேர்ள் பேபி அப்படின்னும் உங்களுக்கு தூக்கமே வரலை சுத்தமாக கொஞ்சம் நேரம்தான் தூங்குறீங்க அப்படின்னா பாய் பேபி அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்து எயிட்டீன்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்போது உங்கள் வீட்டில் காஃபி குடிக்கிற மக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மக்கை வந்து நீங்கள் யாராவது உங்ககிட்ட இந்த மகை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு அந்த மக்கோட ஹேண்டில பிடிச்சி வாங்கினீங்க அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னும் அப்படியே அந்த ஹேண்டில் பிடிக்காம ஃபுல்லாக நீங்கள் அந்த சரௌண்டிங்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பிடிச்சி வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நைன்டீன்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாமிட் வந்துகிட்டே இருக்கிறதுனால ப்ரெட்டு ரஸ்க்கு அந்த மாதிரி பிஸ்கெட்டு அதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படி நீங்கள் ப்ரெட்டு எடுத்து சாப்பிடும்போது உங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியாமல் கடைசியில் கொஞ்சம் சாப்பிட முடியாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த ஓரங்கள்லாம் வந்து சாப்பிட்டா ஒரு மாதிரியாக வந்து ஃபீல் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னும் அப்படி அந்த மாதிரி ஃபீல் இல்லாமல் ப்ரெட்டு வந்து ஃபுல்லாகவே உங்களால் எந்த இதுவுமே இல்லாமல் சாப்பிட முடியுது அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எய்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்லி சைஸு நீங்கள் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது உங்களோட பெல்லியில் வந்து பேபி வந்து மேலே இருக்கிற மாதிரி கேரி பண்ணீங்க அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்னும் அப்படி இல்லாமல் லோவாக வந்து கேரி பண்ணிங்க அப்படின்னா பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட்டு இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்கேனில் வந்து பேபியோட ஹார்ட் ரேட் வந்து ஒன் ஃபார்ட்டி பிலோ இருந்தது அப்படின்னா அது பாய் பேபி அப்படின்னும் ஒன் ஃபார்ட்டி அபவ் இருந்தது அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டுவெண்ட்டி தேர்டு பார்த்தீங்கன்னா லீனியா நீக்ரா இதுக்கான தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் அதாவது நம்ம கர்ப்ப காலத்தில் நம்மளோட வயிற்றில் வந்து கோடு வந்து வரும் அந்த கோடு வந்து நல்லா டார்க் இருந்தால் அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னும் இல்லை அந்த லை இந்த லைன் வந்து ரொம்ப வந்து லைட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல வெயிட் போட்டு நல்லா க்ளோவாக இருந்தீங்க அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னும் நீங்கள் ரொம்ப வெயிட் ே போடாமல் உங்கள் வயிறு மட்டும் தனியாக தெரிஞ்சு உங்கள் உடம்பு வந்து ரொம்ப லீனாக இருக்குது அப்படின்னா அது வந்து பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா யூரின் கலரு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூரின் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தால் அது பாய் பேபி அப்படின்னும் அதே வந்து யூரின் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருந்தால் அது பாய் பேபி அப்படின்னும் தலைவலி இல்லாமல் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னும் சொல்கிறாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து தலையெல்லாம் வந்து வலிக்கலை ஆனால் செகண்ட் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்கவே முடியாத அளவுக்கு தலைவலி இருந்துச்சு ஆனால் வந்து கேர்ள் தான் பிறந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இருபத்தஞ்சு ஓல்டு வைஃப் டெய்ல்ஸர் ட்ரைப் பண்ணி பாருங்க இது வந்து 100% கண்டிப்பா அப்படிலாம் எடுத்துக்காதீங்க ஒரு ஃபன் கேமா எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க